தான். என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு புது மாதிரியான ஒரு பருப்பு செஞ்சு காட்ட போகிறோம். இது என்ன இலைன்னு பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு இலை. சேப்பங்கிழங்கு இலை இப்படி தான் இருக்கும். இது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. உங்கள் வீட்டில் சேப்பங்கிழங்கு வாங்குறீங்கன்னு வச்சுங்க, அதில் அந்த முளைச்சி வந்ததுன்னா அதை நட்டு வச்சிங்கனாவே உங்களுக்கு இலை கிடைக்கும். தொட்டியில் வச்சாலே வருங்க. இது ரொம்ப ஹெல்த் வேல்யூஸ் நிறையா இருக்குது, பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. இந்த கீரையில் மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. தெலுங்குக்காரங்க அவங்க நல்லா சாப்பிடுவாங்க, கன்னடக்காரங்களும் சாப்பிடுவாங்க. இது நம்ம தான் சாப்பிட்றதுல நம்ம இன்னும் பழக்கப்படுத்திங்க. அதுமாரி முளைச்சி வந்துருந்ததுன்னா அந்த ரெண்டு சேப்பங்கிழங்கு நட்டு வச்சிங்கன்னா தொட்டியில் உங்களுக்கு இந்த மாதிரி இலை கிடைக்கும். சேப்பங்கிழங்கு நம்மளுக்கு கடலை கிடைக்கும், இலை கிடைக்காது. அதனால் இதுக்கோசமாச்சா நம்ம வந்து இந்த இலையை தொட்டியில் வச்சு வளர்த்துக்கலாம். என்ன நம்ம பக்கம் சாப்பிடாதனால இது யாரும் விற்க மாட்டாங்க. இதில் எப்படி பருப்பு பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதை கட் பண்ணிக்கணுங்க. இது வந்து மெமரிக்கு சொல்லணும்ல அந்த கீரை, தமிழில் பேர் மறந்துட்டேன். அந்த கீரை எங்கள் வீட்டில் இருந்தது. அதை வந்து நான் இது பண்ணி பறித்து கழுவி வச்சுருக்குறேன். இந்த ரெண்டு கீரையும் போட்டு செய்கிறேன். இப்போ இந்த இது மட்டுமே இருந்து போட்டு செய்யலாங்கன்னா இது ரெண்டே ரெண்டு இலை தான் எனக்கு கிடச்சதுனால இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு சேப்பங்கிழங்கு இலையே நிறையா கிடச்சின்னு வச்சுங்க. இதை மட்டுமே போட்டு செஞ்சால் கூட ரொம்ப ருசியாக நல்லாயிருக்கு. பருப்பு ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் பருப்பு ஊற வச்சுக்கவே வச்சு வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு ரெண்டு பேருக்கு அதுக்கு மேலே பருப்பு தேவைப்படாது. இப்போ நான் அந்த இலையை கட் பண்ணிக்கிறேன். சேப்பங்கிழங்குலேருந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். இந்த இலையை கட் பண்ணிட்டேன். இப்போ அதெல்லாம் நம்ம வந்து கேஸ் போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஏற்கனவே கேஸ் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். இதில் வந்து இதாங்க சேப்பங்கிழங்கு இவ்வளோ இவ்வளோ தான் எனக்கு கிடச்சிது. அதை போட்டுக்கிறேன். இந்த மெமரி கீரையை போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் ஏற்கனவே பருப்பு வெந்த பருப்பு தான், அதனால் நம்ம வந்து ஒரு விசில் விட்டு வேக வச்சாலே போதும். அப்படி வேணால் ரெண்டு விசில் விட்டுக்கலாம், நல்லா வேணும்னு நினச்சிங்கன்னா. பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகாவே மூணு பச்சை மிளகா போட்டுருக்கோம். பச்சை மிளகா காரம் நல்லா இருக்குங்க. இது கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை இருந்தால் போட்டுங்க. இதுவும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் ஒரே ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் எனக்கு இல்லை, நான் பெரியவங்க என்ன போட்டிருக்கேன். அப்புறம் வந்து பாதி தக்காளி, ஏன்னா நிறையா நான் பருப்பு கொஞ்சமாக பண்ணுறதுனால தக்காளி கொஞ்சமாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் இது பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு விசில் உள்ளான்ருக்கேன். கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோம். உப்பு காரம் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு பொதுவில் நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கிறோம். உப்பு காரம் தக்காளி எல்லாமே போட்டோம். இல்லை கொஞ்சோண்டு காரப்பொடி போட்டுக்குவோம், அதை மறந்துட்டேன். ஏற்கனவே பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா பெரிய பச்சை மிளகாவே போட்டிருக்கோம். அதனால் வந்து நம்ம காரம் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம வந்து இப்போ நிறுத்தி ரெண்டு விசில் விட்டுக்கிறோம். கேஸில் வச்சுட்டாங்க. இப்போ நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். இது வேணுங்கிற ஐட்டமை நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். கடு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கிறோம். தாளிச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த பருப்பு வந்தவன் நிறுத்திட்டு இதை மத்தாலை வந்து இந்த பருப்பை நல்லா மசிச்சுட்டு இந்த தாளிச்சி எடுத்து கொட்டிக்கலாம். அவ்வளோதான் வேலை ஆகிப்படும். இந்த சாமை இலை வந்து நான் வந்து கூர்க்கு டூர் போனப்போ பார்த்தேங்க, ரொம்ப நிறையா இருந்ததுங்க. ரோடுங்களில் நிறையா ரோட்லேயே வளர்ந்து கிடந்தது. அங்கே அவ்வளோ அபரிதமாக இருக்குது. இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் இந்த மாதிரி கிடைக்கும் போல இருக்கு இந்த மாதிரி இலைங்கள்லாம். உங்களுக்கு காரம் குறைச்சலாக தோணுச்சுன்னா ஒரு காஞ்ச மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சாப்பிட்டு கொஞ்சம் வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரம் வந்து குறைச்சலாக தெரிஞ்சுன்னு வச்சுங்க.
ஒரே ஒரு காஞ்ச மிளகா பட்டை மிளகா நீங்கள் தாளிக்கும் போது ஆட் பண்ணி கூட போட்டுக்கலாம். நீங்கள் பட்டர் நீங்கள் பருப்பு வந்த பிறகு நல்லா மசிச்சுட்டு காரம் பார்த்துக்கிட்டு நீங்கள் காரம் வந்து குறைச்சலாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் காஞ்ச மிளகா போட்டு தாளிக்கும் போது ஒன்றோ ரெண்டோ எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு சீரகம் போட்டு நான் தாளிச்சிருக்கேன், வேறு எதுவும் போடல. அதில் வந்து நான் கொஞ்சம் வந்து வெந்தயம் வேணால் போட்டுக்கலாம், நான் போடல, ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா கொஞ்சமாக வந்து ஜாஸ்தி போடாதீங்க, கொஞ்சமாக வேணால் போட்டுக்கோங்க. ரெண்டு மூணு இது அதை வந்து நம்ம வந்து இது போட்டுக்கலாம். கேஸை நிறுத்திட்டேன், பெருங்காயம் போட்டுக்கலாம். இந்த கீரையோட பெனிஃபிட்ஸு அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க, அதனால தான் சரின்னு சொல்லிட்டு நான் எங்கள் தொட்டியில் வச்சேன். ஏற்கனவே ஒரு தடவை அதை பறித்து இந்த கீரையை பருப்பு வச்சேன், அதை அந்த செடி வந்து திருப்பி இலையே வரல, செத்து போச்சுன்னு நினச்சேன், திருப்பி பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அது ஏதோ அடியில் வேரில் கொஞ்சம் இது இருந்துருக்கு போடுறது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு புளி வந்து நான் கொஞ்சமாக பருப்பு இருக்கனால கொஞ்சோண்டு புளியை நினச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கலாம் நீங்கள். எனக்கு ஒய் கைப்பிடி பருப்புக்கு இந்தளவுக்கு புளி போதும், பாதி தக்காளியும் இந்தளவுக்கு புளியும் எனக்கு போதும். புளிப்பு நிறைய பேர் சில பேர் நிறையா சாப்பிடுவாங்க, அவங்க வேணால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நிறைய பேர் இப்போ சாப்பிட்றது இல்லைங்க, புளிப்பு காரம் எல்லாருமே குறைச்சிட்டாங்க. ஆனால் எல்லாருக்குமே வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால எல்லோரும் வந்து குறைச்சிக்கிட்டாங்க. நீங்கள் இந்த சேப்பங்கிழங்கு இலையை வாங்கி நீங்கள் பருப்பு பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பருப்பு ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு. இது முருங்கைக்கீரை மாதிரி இதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கீரை, அதனால் வந்து நீங்கள் கூகுளில் வேணாலும் அடிச்சு பாருங்கள். அந்த சேப்பாங்கிழங்கு இலையோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு உங்களுக்கு நிச்சயமாக வரும். இப்போ நம்ம தாளித்ததை எடுத்து இந்த குக்கர் பிசிக்கல் பண்ணி தாளித்ததை எடுத்து கொட்டிட்டு நம்ம வந்து இது பண்ண வேண்டியதுதான். இன்னொன்று வந்து இன்றைக்கி ஒரு தமாஷ் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு நம்ம ஒய்ஃபை இன்னொரு ஒய்ஃபோட கம்பேர் பண்ணுறது, நம்ம ஹஸ்பண்டை இன்னொரு ஹஸ்பண்டோட கம்பேர் பண்ணுறது, இது நிறையா வீட்டில் பிரச்சனை சண்டை வருது. இன்றைக்கி இது சொல்லலாமா என்னன்னு தெரியல, எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சொன்னார். நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே போனோம், இங்கே வந்து இங்கே போனோன்னு ஏதோ ஒன்று எங்கள் வீட்டுக்கார் சொல்லும்போது அவர் சொன்னார், எனக்கு கோஆப்ரேஷன் இல்லை அப்படின்னாரு. என்னென்னா அந்த அவர் வயசானவர் 70 இயர்ஸ் இருக்கும், ஒய்ஃபும் ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா இருக்குது. இந்த சமயத்தில் வந்து அந்த மாதிரிலாம் பேசுகிறது சரியாக எனக்கு படலை. ஏன்னா இது வந்து வீட்டில் வந்து எப்படின்னா நம்ம இதை பற்றி கம்பேர் பண்ணி பேசுகிறது யாருக்குமே சரியாக வராது. எல்லாருக்கும் ஒரு நல்ல குவாலிட்டிஸ் இருக்கும், கெட்ட குவாலிட்டிஸ் இருக்கும். எஸ்பெஷலி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வந்து பேசும்போது, ஒரு ஹஸ்பண்ட் வந்து இன்னொருத்தர் ஒய்ஃபை கம்பேர் பண்ணி தன்னோட ஒய்ஃபோட கம்பேர் பண்ணி பார்க்குறது தப்பு, அது பேசுறது அதோட தப்பு. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அந்த லேடி கேட்டாங்கன்னு வச்சுங்க வருத்தப்படுவாங்க, அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, எல்லோரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறது இல்லை. இப்போ வந்து அது மட்டும் இல்லை, இப்போ நிறைய பெண்கள் வேலை பார்க்குறாங்க, என் வயசில் இருக்கிற பெண்கள் எவ்வளவோ டேலண்ட்டாக இருக்காங்க. அதுமாரி ஒவ்வொருத்தரையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே போனோம்னு வச்சிங்கன்னா வாழ்க்கையில் எண்டு இருக்காது. அதுவும் என் முந்தைய சொன்னது சுத்தமாக பிடிக்கல. எதுக்குன்னா கம்பேர் பண்ணக்கூடாதுங்க, அது வந்து என்ன பெண்கள் இருக்கிறாங்க, அந்த சாமர்த்தி எனக்கு இல்லை இல்லையா. அதனால் வந்து இப்போ அவர் வந்து கம்பேர் பண்ணுறது எனக்கு அது பிடிக்கல. அதுமாரி வந்து ஹஸ்பண்ட் வந்து இன்னொருத்த ஒய்ஃபை வந்து இன்னொரு பொம்பளையோட கம்பேர் பண்ணுறது, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை இன்னொரு ஆம்பளையோட கம்பேர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து எந்த வயசுலையுமே தப்புங்க, அது பிரச்சனையை கொடுக்கும். அதுதான் சின்ன ஒரு இது டிப்ஸ், எனக்கு போர் அடிச்சுது அதனால் சொன்னால், இல்லாட்டி நான் சொல்லிக்க மாட்டேன். ஏன்னா அந்த குக்கர் விசில் விடணும் இல்லையா, அது வரைக்கும் போர் அடிக்குதுன்னு நான் பேசினேன், இல்லாட்டி சொல்ல வேண்டிய அவசியம் வந்திருக்காது. இது கொஞ்சம் நான் வந்து உங்களுக்கு வீடியோ லென்த்தாக வருங்கிறதுக்கோசம் எடுத்துக்கிட்டுருக்கேன், நீங்கள் அது மாதிரி பண்ணாதீங்க. வீட்டில் புதுசாக சமைக்கிறவங்களாக இருந்தால் நான் மூஞ்சில் அடிச்சுவோம் சமயத்தில், அதுக்கு தான். புதுசாக சமைக்கிறவங்கன்னு வச்சிங்கன்னா குக்கரை வந்து விசில் விட்ட பிறகே வெயிட் பண்ணி நீங்கள் திறக்கலாம். ஏன்னா மூஞ்சில் அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், அப்புறம் அடுத்த பக்கமே போக மாட்டீங்க, யங்ஸ்டர்ஸாக இருந்தீங்கன்னா. அதுக்கு சொல்கிறேன்.
இது வந்து இப்போ பருப்பு வந்துடுச்சுங்க. சேப்பங்கிழங்கு கீரை ரெண்டு விசில் விட்டுருந்தேன். இந்த வீட்டில் விளைஞ்ச கீரையாக இருந்தால் உங்களுக்கு உடனே பறித்த உடனே சாப்பிட்டா இருக்கும். இதே கடையில் வாங்குறீங்க இந்த சேப்பங்கிழங்கு கீரைன்னு வச்சிங்களா, அது ரொம்ப ஹார்டாக இருக்குது. நான் இங்கே கடையில் விற்பாங்க, நான் வாங்கினேன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது, அதனால் நான் வாங்குறத விட்டுட்டேன். நம்ம வீட்டில் விளைஞ்ச கீரையாக இருந்தால் ரொம்ப சாஃப்டாக சீக்கிரம் வந்துடுது. இப்போ ரெண்டு விசில் நல்லா வந்துட்டு பாருங்கள். ஏற்கனவே இந்த இலை தொட்டு பார்க்கும்போதே ஹார்டாக இருக்கும். அது கடையில் வாங்கும்போது அவங்க லாரியில் அடிபட்டு இது மாதிரி வருது இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் ஹார்டாகிடுது. இது என்ன ஒரு தொட்டியில் வச்சு வளர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த புளி தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சேன் பாருங்கள், அது போட்டுக்கலாம். தாளித்து வச்சோம்ல அதையும் எடுத்து போட்டுக்கோம். இந்த எண்ணெயில் இருக்க அந்த இதுக்கோசம் நல்ல இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஊற்றிக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்குங்க இந்த பருப்பு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ். முதல்ல செடியை வளங்க வீட்டில் ஒரு தொட்டியில் வச்சு, ரெண்டு பேர் இருந்தால் நான் சொல்கிற அளவுக்கு கீரையே போதும், ஒரு கைப்பிடி அளவுக்கு பருப்பே போதும். நாலு பேர் இருக்கிறதா நாலு இலை தேவைப்படும். வேறு ஏதாவது கீரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் மெமரி கீரை ஆட் பண்ணியிருக்கேன், அதுவே நீங்கள் வச்சு ஆட் பண்ணிக்கலாம். நான் மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேங்க, அதனால் காரம் இது போதும்னு நினைக்கிறேன். கரெக்டாக வந்துருக்குங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1000 எனக்கு சப்ஸ்கிரைபர் தேவைப்படுது, எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.